என்ன பேப்பர்லாம் எப்படி இருக்காது ஃபுல்ல இயர்ஸ் வருஷங்கள் அதுக்கப்புறம் நபர்களினுடைய பெயர் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் ஹெவியாக கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனால எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பொசிஷன் தான் நோட்ஸ் எழுதி வச்சுட்டேன் நான். சின்ன கல்லு பெத்த லாபம், நம்ம வந்து ஹேலன் ஹெல்தியாக நீண்ட ஆயுளோட இருக்கிறது. சின்ன கல்லு அது என்ன இருக்கும், ஒன்றும் இல்லை, யூஸ் பண்ணுற பாத்திரம் சமையல்ல அலுமினியம் பாத்திரங்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ சப்ஜெக்ட்லாம் போடுவோம்ல, நம்ம லெட்டர் எழுதும்போது அலுமினியம் பாத்திரங்கள் வேண்டாம். ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, அலுமினியம் பாத்திரம்லாம் எங்கடா நம்ம யூஸ் பண்றோம்ன்ற கேள்வி இருக்கலாம். பட் இன்னுமே குக்கர், நம்ம பிரஷர் குக்கர் வீட்டில் வந்து அலுமினியம் குக்கர் யூஸ் பண்றதை நம்ம பார்த்துருப்போம். குக்கரும் இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரே ட்ரேவா நம்ம சாப்பாடு வைக்கிறது இருக்குமே, அதுவுமே அலுமினியங்கள்ல இருக்கிறது. இன்னும் பல வீடுகளில் நம்ம நண்பர்கள் வீடுகள்லாம் இருக்குது, அதுக்கு அவங்கலாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக விஷயம். எடுத்த உடனே ஹிஸ்டரியில இருந்து உள்ள வருவோம். எப்ப அலுமினியம் என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா, நம்ம அலுமினியம் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டது 1918 ஜேம்ஸ் பிராங்க் பிரேசில் அப்படின்ற ஒருத்தர். ஜேம்ஸ் பிராங்க் பிரேசில் அப்படின்றவர் 1918 அதை குக்கிங் யூட்டன்ஸ்லாம் மாத்துறாங்க, பரிந்துரைக்கிறாங்க. 18னா பாத்துக்கோங்க, 1947 இருந்து எங்க இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. நேரா கொண்டு வந்து அந்த குக்கிங் யூட்டன்ஸ்லான அலுமினியத்தை வச்சது எங்க தெரியுமா, நம்மளுடைய ஜெயில. சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க மைண்டு கொலாப்ஸ் ஆகணும், அவங்க பாடி ஹெல்த் வந்து கொலாப்ஸ் ஆகணும், அவங்க வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம்னு பொழுது குக்கிங் யூட்டன்சில் இப்படி பண்ணலாம்னு சொல்லி நேராக கொண்டு வந்து ஜெயிலில் இறக்கப்பட்ட விஷயம் தான் இந்த அலுமினியம் குக்கிங் யூட்டன்சில். இன்னைக்கும் அது அதுக்கப்புறமா வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆகி மாறி ஃபேஷன் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்குதுன்றது தான் ஆச்சரியத்துக்குரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல். அது வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோமா எதுக்காக உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கேடுகட்ட ஒரு ஹிஸ்டரி இல்லையா அதுக்கு அலுமினியம் பாத்திரங்களுக்கு. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள போவோம். அலுமினியம் அப்படின்றது ஹெவி மெட்டல் ஹைலி ரியாக்டிவ், ஹெவி மெட்டல் ஹைலி ரியாக்டிவ், ஹைலி ரியாக்டிவ். நம்ம சமைக்கும் பொழுது அட்லீஸ்ட் 100 grams ஆஃப் அலுமினியம் ஆகுது நம்ம சமையல் நம்ம சமைக்கிற விஷயத்தோட கலக்குது அப்படிங்கிறாங்க. அது நல்லதான் பார்த்தா கிடையாது, அது ஹெவி மெட்டல் உள்ள போய் நம்ம பாடிக்குள்ள போய் தங்கிருது, நம்ம எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தால அதை வெளியே கொண்டு வர முடியறதில்லை, முடியாது. இட்ஸ் ஹெவி மெட்டல் ஹைலி ரியாக்டிவ், இட்ஸ் ப்ராப்ளமேட்டிக், இட்ஸ் டாக்ஸிக். விஷம் கெமிஸ்ட்ரி. அப்படியே பயாலஜிக்குள்ள வருவோமா, நமக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு அதை நம்ம கண்டினியூஸா எடுக்கிறதுனால நமக்கு எங்கெங்கெல்லாம் தாக்கம் இருக்கும்னா, மேஜரா அது சிம்டம்ஸ் இதுதானா அப்படின்னு சிம்டம்ஸ் என்னன்னா, அப்டமினல் பெயின், வயிற்று வலி, மெமரி லாஸ். மெமரி லாஸ், பிரெயினை தான் வந்து அது கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணுது, அதோடைய வளர்ச்சியை நம்ம பின்னாடி அதெல்லாம் பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்டமினல் பெயின் அண்ட் மெமரி லாஸ் நம்ம அலுமினியம் டாக்ஸிக் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ். அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் போய் பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, மேஜரா நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் அதனுடைய வளர்ச்சியை அது ஸ்டாப் பண்ணுது இந்த அலுமினியம் கண்டென்ட் இன் த ஃபுட், பிகாஸ் நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கிறதுனால. இது போக எங்கெங்கெல்லாம் அதோடைய பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்னா, நம்மளுடைய மசில்ஸ்ல, கிட்னிஸ்ல, லிவர்ல, எலும்புகள்ல அலுமினியம் அதனுடைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றது ஒரு விஷயம். இதனால ஏற்படுற டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஃபுட் சயின்ஸ், அதுக்கப்புறமா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CRDA, நீங்க படிச்சு பாருங்க, இதெல்லாமே இன்டர்நெட்ல இருக்குது. அவங்க எல்லாம் இதனால ஏற்படுற டாக்ஸிக் கஷ்டங்கள், அது ஏற்படுத்துற விளைவுகள் என்பது தவறான விளைவுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுமே சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இந்த அலுமினியம் கண்டென்ட் உள்ள எடுக்கிறதுனால ஏற்படுது அப்படின்னா, மெமரி லாஸ் அண்ட் டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஆபீஸ்ல பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, அதெல்லாம் காரணம் இல்லாம ஒருவேளை அலுமினியம் குக்கர்ல சமைக்கிறதுனால கூட இருக்கலாம். டிப்ரெஷன் அண்ட் ஆன்சிட்டி, அல்சர் இன் மவுத், ஆஸ்துமா, அப்பெண்டிக்ஸ், கிட்னி ஃபெயிலியர், அல்சைமர், ஐ ப்ராப்ளம், டயரியா, இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாமே கண்டென்ட் இருக்கு நெட்டில், இதை பத்தின விஷயங்கள் இருக்கு, நீங்களும் படிச்சு பாத்துக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த அலுமினியம் இன்டேக்னால நமக்கு கிடைக்குது ஏற்படுது அப்படின்னும் பொழுது ஏன் யூஸ் பண்ணுவாங்க, வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோ. என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம், 4 நிமிஷம் ஆச்சு வீடியோ, இந்த வீடியோ நிப்பாட்டிலாமா, என்ன போயிட்டே இருக்கு அப்படின்னு, என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, ஆப்வியஸ்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்கப்பா, நம்ம சும்மாவா சொன்னாங்க. பிராஸ், பித்தளை, காப்பர், செம்பு, கிளே, மண்பாண்டம், இந்த மூணுமே பெஸ்ட் ஃபார் குக்கிங். பிராஸ், பித்தளை, காப்பர், செம்பு, கிளே, மண்பாண்டம். காப்பரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைச்சது, காப்பரை சமைக்க யூஸ் பண்ணலாமா, ஆனா அதை ஸ்டோரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. காப்பர் ஸ்டோரிங்க்கு நல்லது கிடையாது, இட்ஸ் கெடுதல். ஸோ அதை வாஷ் அவுட் பண்ணிடலாம். நம்ம மிச்சம் இருக்கிறது பிராஸ் அண்ட் கிளே. பிராஸ் நல்லது அண்ட் நம்ம
மண் பானையில சமைச்சு சாப்பிடுற மீன் குழம்புக்கு ஈடாகுமா அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அந்த மண் பானைக்கான அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு பாருங்க, அதுல அட்லீஸ்ட் இதெல்லாம் போய் கடையில் ஒரு நாள் வாங்கி சின்ன கல்லு பெத்த லாபம், ஒரு நாள் வாங்கி வச்சு ஒரு நாள் சமைச்சிங்க, அதுக்கு இந்த வீடியோக்கு நான் ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் அதை வாங்கிக்கலாம் கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம சமைப்போம். எவ்வளவு விஷயங்கள் மண்ணில், அதாவது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, முடிய போது வீடியோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மைக்ரோ சின்ன சின்ன அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிரஷர் குக்கர்ல ஒரு அலுமினியம் இதுல வந்து நம்ம சமைக்கும் பொழுது 3% இருக்குமா, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 3% பாயில் ஆகாம தங்குமா அந்த ஃபுட்ல. அதே மண்பானையில மண்பாண்டத்தில் நம்ம சமைச்சோம் அப்படின்னா 90% அது தங்குதான் நம்மளுடைய ஃபுட்ல. 90% மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம ஃபுட்ல இருந்தது அப்படின்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். மண் பானையில செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்ட் உள்ள வருது. ஏன் அப்படின்னா அந்த பிளான்ஸ் வளரும் பொழுதே மண்ணிலிருந்து தான் நியூட்ரியன்ஸ் எடுத்து வளருது. அண்ட் அது வந்து மண் பானையிலையும் மறுபடியும் போடும்போது அங்கேயும் மண் பானையிலையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்காம நம்ம ஃபுட்லையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, அது வெளியே போகாம அங்கேயே தங்கி ஃபுட்டு சூப்பரா டேஸ்டா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயமா சொல்லப்படுது. ஸோ மண் பானை தயவு செய்து எங்கன்னா போகும்போது ஒன்று வாங்கிட்டு போய் ஒரு நாள் வீட்டில் வச்சு சமைச்சா கூட சந்தோஷம். அது வாங்கி வச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பா அது டேஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம அதுலேருந்து மாற மாட்டோம். நம்ம நானும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றத இந்த வீடியோ. அண்ட் நீங்க போய் இதெல்லாம் உண்மையான பார்க்கணும் அப்படின்னா ஆசாதி பச்சாவ் அந்தோலா அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பை சார்ந்த அமர் ஷாஹித் பாய் ராஜீவ் தீக்ஷித் ஜி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டே பண்ணி போட்டிருக்காரு. யூடியூப்ல கூட அந்த வீடியோ இருக்குது. ஒரு தால் இருக்குல்ல தால், அந்த தாலை வந்து குக்கர்ல வச்சு நம்ம எடுக்கும்பொழுது எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா வெறும் 3% தான் இருந்துச்சு. அதே மண் பாண்டத்தில் வச்சு சமைக்கும்பொழுது 90% இருந்துச்சு அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டாவே இருக்கு. ஸோ அலுமினியம் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண வேணாம், மண் பாண்டம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். 6 நிமிஷம் ஆச்சு வீடியோ, இதுக்கு மேலே பேசலாம். இது நல்ல விஷயம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க இந்த மாதிரியான நிறைய வீடுகளில் மண் பாண்டங்களை சமைங்க, இல்லை அலுமினியம் பாத்திரங்களை வேணாம் அப்படின்னு நீங்க சொல்ல நினைச்சீங்கன்னா இதை பாக்கிருங்க. தேங்க்யூ சோ மச்.